மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கழைவோம் அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம் இடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். இந்த நாளுக்காய் துதிக்கிறோம்ப்பா, உடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம். நீருடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளின் தொடர்ச்சியாக ஆதியாகமத்திலே 18:17-33 வசனங்கள் வரைக்கும் யாராவது வாசிக்கலாம். இன்னொருவர் எசேக்கியேல் 16:49 வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:17-33, எசேக்கியேல் 16:49 வசனம். ஆதியாகமம் 18 வசனங்கள் 17:33. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதாலும், அவைகளின் பாவம் மிகவும் பெரிதாய் இருப்பதாலும், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அளிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உமக்கு சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தமா பட்டணம் முழுவதையும் அனுப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அளிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அளிப்பதில்லை என்றான். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேச்சை முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். எசேக்கியேல் 16:49. இதோ கர்ப்பமும் ஆகார திரட்சியும் நீர்விசாரமான சாபக்கோபம் ஆகிய இவைகளை உன் சகோதரியாகிய சோதோம் குமாரம் அக்கிரமம் இவைகளே அவைகளிடத்திலிருந்து அவள் குமாரத்திலிருந்தும் இருந்தன. திருமையும் எளிமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. சோதோம் குமாராவுடைய இந்த நியாயம், நியாய தீர்ப்பு நீங்கள் அநேக பிரசங்கங்களிலே கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த சோதோம் குமாரா மூலமாக தேவன் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும் காரியங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் இடத்திலே தேவன் சோதோம் குமாரா பட்டணங்களுக்கு செய்ய போகிற அந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார். இந்த காலகட்டத்திலும் எத்தனையோ சிட்டிஸ் நகரங்கள் அழிக்கப்படுகின்றன. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்படுவதில்லை. அங்கு அதன் அருகிலே வாழும் ஒரு பரிசுத்தவானிடத்திலே ஆண்டவர் அந்த நகரங்களுக்கு அவர் செய்ய போவதை முன்னறிவிப்பது நான் அதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு அவர் செய்ய போகிறதை அவனுக்கு அறிவிக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கரங்கள் குறுகி போயிற்று என்ற அர்த்தம் அல்ல. ஆபிரகாம் மாதிரி தேவனோடு ஆதாம் ஆண்டவரோடு பேசினது மாதிரி சம்பாஷிப்பதற்கு ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம்? நாம் இந்த உலகம் இதனுடைய நாகரிக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முன்னேறி கொண்டு இருக்கும் போது இதனுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்மை தேவனிடத்திலிருந்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுல இருக்கிற பிசினஸ், இதுல இருக்கிற அதிக வேலை, இதெல்லாம் என்ன செய்வது? நம்மை கடவுளுக்கு அவைலபிளாய் வைப்பதில்லை. தேவனை பற்றின வார்த்தைகள், தேவனை பற்றின சிந்தைகள், அவர் பேசுவதை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் மனிதர்களுக்கு அரிதான காரியங்களாய் மாறிவிடுகிறது. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை. அதுதான் வந்து சரியான விஷயம். சிறு குழந்தைகள் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் நான் நிறைய வீடுகளிலே பார்த்திருக்கிறேன், பிள்ளைங்க பேசுவதை பெரியவர்கள் உற்று கவனிக்கவே மாட்டார்கள். அப்போ சில சமயம் அந்த குழந்தைங்க வந்து டெஸ்பரேஷன்ல முகத்தை தன்னுடைய கைகளினால, அந்த பெரியவர்களுடைய முகத்தை கைகளினால பிடித்து திருப்பி அவங்கள தான் பேசுவதை கேட்க வேண்டும் என்று நினைக்கும் பலவந்தமாக. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார், மனிதர்கள் கேட்பதில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் பேசுவதை கேட்கும்படியான அந்த இதய பக்குவம் இருந்தது, அந்த அவனுக்கு அந்த கமிட்மெண்ட் இருந்தது. அதனாலதான் தேவன் அவனோடு பேசினார், அவன் கேட்டான். அப்போ தேவன் பேசும்போது ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். ஏன் மறைப்பேனோ என்று சொல்லுகிறார்? அவன் வந்து ஒரு பெரிய பலத்த ஜாதியாய் போகிறான். என்ன அர்த்தம்னா, அவன் ஒரு பெரிய தலைவனாக போகிறான், இந்த உலகத்திற்கே தலைவனாக போகிறான். அவனிடத்திலிருந்து அநேக நாடுகள் உருவாக போகிறது. அந்த நாடுகளுக்கெல்லாம் தந்தையாய் இருக்க போகிறான்.
அவனுக்கு நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மறைக்க மாட்டேன் சொன்னால் என்ன செய்ய போகிறேன் என்பதை, அந்த திட்டத்தை அவர் சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாமும் சோதோம் குமாரா பட்டணமும் அவர்கள் அந்த இந்த இரண்டு காரியத்திற்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? சோதோம் குமாரா ஆபிரகாமாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட பட்டணங்கள், தன்னுடைய உயிரை பணயமாய் வைத்து சோதோம் குமார் அவனுடைய வாழ்க்கையை அவன் மீட்டுக் கொடுத்தான். அது ஒன்று. இரண்டாவது, சோதோம் குமாராவிலே லோத்து வசிக்கிறான், அவனுடைய நெருங்கிய உறவினன், பிள்ளைய மாதிரி வளர்த்தான், அவன் என்ன செய்யறான், அங்க வசிக்கிறான். இந்த ரெண்டு காரியம் இருக்கிறதுனால ஆபிரகாமுடைய இதயம் சோதோம் குமாராவுக்கு மாறி வந்த அழிவை பார்த்து மனம் கலங்குகிறது. எதற்காக தேவன் ஆபிரகாமுக்கு மனக்கலக்கம் இருக்கும் என்று சொல்லி தெரிந்தும் இதை அவனிடத்துல சொல்லுகிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இந்த பிடித்தமான ஒரு செய்தியா இருக்க போவதில்லை. ஆனாலும் தேவன் தான் செய்ய போகிற அந்த ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்னவென்றால், மனிதர்கள் வந்து அவங்க இருக்கிற ஒரு பெரிய துன்பமான காரியம் என்னவென்றால் அதிர்ச்சி. இந்த ஊர்ல வந்து அதை சர்பிரைஸ் என்று சொல்லுவார்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். ஐ டோன்ட், யாரையும் நான் வந்து சர்பிரைஸ் பண்ணக்கூடாது. நம்ம நினைப்போம் சர்பிரைஸ்னா நல்ல விஷயம். இந்த ஊர்ல சர்பிரைஸ்னா மோசமான விஷயம். பிளீஸ் டோன்ட் சர்பிரைஸ் மீன் வாங்க. என்ன அர்த்தம்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு காரியம் எனக்கு நடக்கும்படியாய் எனக்கு அந்த மாதிரி ஒரு வழி நீங்க செய்யாதீங்க என்று அர்த்தம். ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஆய்வகத்திலே அந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடந்தது. திடீரென்று என்னுடைய ஆய்வகம் வந்து கொஞ்சம் ஸ்டான்ஃபெல்ட் மற்ற ஆய்வகங்களை காட்டிலும் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். திடீரென்று ஒரு இரண்டு ப்ரொஃபசர்ஸ் என்னுடைய ஆய்வகத்திற்கு வந்து, இந்த இடத்தை டீன் எங்களுக்கு கொடுத்து விட்டார், நீங்க உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய அந்த ஆராய்ச்சி சாலையிலே கிட்டத்தட்ட 20 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவங்க வந்து ரொம்ப தெளிவாக கையில அவங்களுக்கு எல்லா பேப்பர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வைத்துக் கொண்டு திடீரென்று இப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்போ அதுல ஒரு ப்ரொஃபசர் என்னை பார்த்து இப்படி சொன்னார், ஐ எம் சாரி டு சர்ப்ரைஸ் யூ என்று சொன்னார். அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு வார்த்தை இவர்கள் சொல்லவில்லை. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு இவர்கள் சொல்லவே இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டேன். அதுக்கு பிறகு வந்து என்னுடைய எனக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து வந்து சொல்லி என்னுடைய ஆய்வகத்தை ஒரு நடு காட்டின் நடுவில் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு மாற்ற போகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் என்னுடைய இதயத்தை அதற்காக ஆயத்தம் பண்ணினார். எனக்கு வந்து அந்த மாதிரி அவர்கள் அனுப்பினா கூட தேவன் அங்கேயும் எங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுத்தேன். ஏனென்றால் நான் பழைய ஆய்வகத்துல இந்த மாதிரிதான் ஒரு காட்டின் நடுவிலே அந்த ஆய்வகம் இருந்தது. தேவன் அதை ஆசீர்வதித்தார். அதே மாதிரி இப்பொழுதும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி அவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஆனா அந்த முதல் நாள் எனக்கு அந்த மாதிரி நடந்த உடனே அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. திடீரென்று ஒரு 3000 சதுரடி இடம் வந்து நம்மை விட்டு எடுபட்டு போகிறது என்று சொன்னால் அது நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆக இருக்கும், ஷாக் ஆக இருக்கும். தேவன் ஆபிரகாமுடைய சிறு இதயத்தின்
சலனங்களையும் அவர் கரிசனை உள்ளவராயிருந்தார். அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது என்று நினைத்தார். எல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டும். அவனுடைய இதயத்தை நாம் பக்குவப்படுத்தி அந்த இதயத்தை வந்து இதற்காக தயார்படுத்தி விட்டு இந்த நகரத்திற்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருந்தார். பாருங்க, தேவன் ஒரு மனிதனோடு அந்த அன்பின் நட்புறவு அவனுக்கு வரும்போது என்ன மாதிரியான அந்த அன்பு வெளிப்பாடு இருக்கிறது என்பதை பாருங்க. ஆபிரகாமுக்கு வந்து கடவுளிடத்துல அவன் வந்து நெகோசியேட் பண்ணும் போது அவனுக்கு போராட தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் முதல் முறையா அவன் இந்த மாதிரி இன்டர்செஷன் பண்றான் போல இருக்கு. ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டு அழிக்காமல் இருந்திருக்கிறார். வேதத்துல பாக்குறோம், மோசே திறப்பின் வாசலிலே நின்றான் என்று வேதத்திலே வாசிக்கும். ஒரு நீதிமான் போதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று அந்த தேசத்திற்காக கதறி மன்றாடினால் அந்த ஒரு நீதிமானின் நிமித்தம் தேவன் எத்தனையோ இடங்களிலே அழிக்காமல் இருக்கிறார். அழிப்பேன் என்று சொல்லியும் அழிக்காமல் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் வந்து 50 தொடங்கி இருக்க வேண்டாம், 1 தொடங்கி இருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து என்ன பேசுகிறோம் என்று ஒரு வேளை அவனுக்கு தெரியவில்லை. 50 என்று ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு அவனுக்கு தெரிந்த மனிதர்களை எல்லாம் கவுண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு 45 ஆகிறான். ரொம்ப கடைசியில வந்து 10 நிற்கிறது. ஆனா 10 கூட அவன் வந்து தேவனுக்காக கவுண்ட் பண்ண முடியல அந்த தேசத்திலே. அப்ப என்ன அர்த்தம்? ஆபிரகாம் மீட்டு கொடுக்கப்பட்டாலும், நம்ம வந்து எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் செய்கிறோம். ஆபிரகாம் அந்த சோதோம் குமாராவுடைய அந்த நாடுகளுக்கு அவன் செய்த உபகாரத்தின் ஆழம் என்ன தெரியுமா? தன்னுடைய உயிரையே கொடுத்தான். அதுதான் சரியான வார்த்தை. தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அந்த 2 நாடுகளையும் அவன் மீட்டு கொடுத்தான். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய மரியாதை பண்ண வேண்டும் என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாதிரி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். ஆனா அவர்கள் மறந்து விட்டார்கள். என்னதான் நம்ம வந்து நன்மை செய்தாலும் நன்றியற்ற இதயமுடையவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம ரொம்ப விக்கடா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்னதான் நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்வார்கள். சோதோம் குமாராவுடைய மக்கள் லோத்து மூலமாக தங்களுக்கு, அதாவது ஆபிரகாம் மூலமாக தங்களுக்கு தேவன் செய்த நன்மையை மறந்து விட்டார்கள். எத்தனையோ பேருக்கு வந்து ரட்சிப்பு பரிசுத்தவான்கள் மூலமாக கிடைக்கிறது. வேதத்துல வந்து நேபுகாத்நேச்சாரை பார்க்கிறோம். இன்னும் அநேக இந்த உலக பிரகாரமான ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசிகள் குறிக்கிடும் போது அவருடைய இதயத்துல ஒரு பெரிய மாற்றம், இஸ்ரவேலின் தேவனை குறித்ததான அறிக்கை, இந்த மாதிரி எல்லாம் புறப்பட்டு வருகிறது. ஆனால் சோதோம் குமாராவுக்கு ஆபிரகாம் ஒரு பெரிய அற்புதத்தின் வடிகாலா இருந்து காட்டினால் கூட, லோத்து மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நீதிமான் அந்த நகரங்களுக்கு மத்தியிலே இருந்தால் கூட அவர்கள் வந்து ரட்சிப்பை நிராகரித்து பாவத்தின் மேல் பாவத்தை பெருக்கி கொண்டு போன காரியத்தை பாருங்க. என்ன பாவம் இன்னைக்கு நம்ம வாசித்தோம், எசேக்கியேல்ல நம்ம வாசித்தோம். பயங்கர தீனி, அதாவது ஒரே பார்ட்டி கல்ச்சர் இருந்தது அங்க. அதுக்கு பிறகு என்ன இருந்தது? 7 எளிய மனிதர்களை குறித்து இரக்கமற்ற ஒரு தன்மை. நான் ஒரு முறை நான் என்னுடைய இங்க வந்து ஒரு பெரிய மிஷினரி ஆர்கனைசேஷன், இந்தியாவில் இருக்கிற ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனை ரெப்ரஸண்டேட்டிவோடு ஒரு 7-8 வருடத்திற்கு முன்பாக நான் இங்க வந்த புது இதில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர் இடத்துல கேட்டேன், இந்த அமெரிக்க தேசம் முழுவதும் அந்த மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு, அவர்தான் அவர் மூலமா தான் எல்லா பணமும் அந்த பெரிய மிஷினரி ஆர்கனைசேஷனுக்கு போய்கொண்டு இருக்கிறது.
அவர் வந்து எல்லா அமெரிக்காவில இருக்கிற எல்லா சிட்டியில இருக்கிறவர்களும் அவருக்கு பணம் அனுப்புகிறார்கள். அந்த பணத்தை எடுத்து அவர் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அப்போ அப்போ நான் அவரிடத்துல கேட்டேன், ஒரு வருடத்திற்கு எவ்வளவு இங்கே வாழும் இந்தியர்கள் இந்த ஒரு ஊழியத்திற்காக கொடுக்கிறார்கள் என்று கேட்டேன். அவர் சொன்ன அந்த அமௌண்ட் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியா இருந்தது. ரொம்ப குறைவான ஒரு தொகையை அவர் சொன்னார். அதாவது ஒரு 10 பேருடைய டைத்து கூட அது எட்டவில்லை. அந்த அளவிற்கு தேவனுக்கு குறைவாக கொடுக்கிற மக்கள் ஏன் கொடுக்கிறார்கள், ஏன் குறைவாக அப்படி கொடுக்கிறார்கள், அவர்கள் வேற எங்கேயும் கொடுத்து இங்க குறைவாய் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் அர்த்தம் இல்ல. அவங்க கொடுப்பதே இல்லை, ஏன் கொடுப்பதே இல்லை, ஏன் கொடுப்பதே இல்லை என்றால் தேவனுடைய மனிதர்களை குறித்த அந்த கம்பாஷன், அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை, அந்த நினைப்பே கிடையாது. ஹெய்டில வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரழிவு நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் சார்ந்திருக்கிற அந்த கலாசாலை ஒரு மிகவும் ரொம்ப வசதியானவர்கள் ஒரு வாழும் இடம். நான் வந்து மொத்தம் அந்த கலாசாலையில எத்தனை எவ்வளவு அதிகமான பணத்தை அவர்கள் அதற்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் நான் பிரமிக்கத்தக்க அளவிற்கு அது ரொம்ப குறைவாக இருந்தது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நிறைய பணம் இருக்கிறது என்பதனாலே மனிதர்களுக்கு இரக்க உணர்வு இருக்கும், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. சோதோம் குமாராவுடைய பாவம் என்ன? சோதோம் குமாராவனுடைய பாவம் சிறுமைப்பட்டவன் மீது சிந்தையில்லாத பாவம். எத்தனையோ மிஷினரிகள் அவங்க வாழ்க்கையை வந்து மனிதர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. சாப்பிடுவதற்கு எதுவும் இருக்காது, கீரைகளை சமைத்து அதையே உணவாக சாப்பிடக்கூடிய வறுமை. இது தெரியுமா? தெரியும். ஆனால் அதை தெரிந்தும் தெரியாத மாதிரி நாம வந்து நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்மோடு உடன் வேலை செய்யும் ஊழியக்காரர்கள் அவர்கள் படும் கஷ்டங்கள் அதிலே நாம் பங்கேற்கிறோமா? பங்கேற்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், இதை விட்டு நம்முடைய பார்வை வந்து வெளியே போவதே இல்லை. ஒரு பெரிய பணம் படைத்த ஆலயமா இருக்கும், அதுல இருக்கிற சில ஏழை மனிதர்கள் இருப்பாங்க. அந்த ஏழை மனிதர்களோடு யாரும் அதிகமாய் பேச மாட்டார்கள். அந்த ஏழை மனிதர்களுக்கு வந்து வேலை போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு வந்து மார்கேஜ் கட்ட முடியாது. மார்கேஜ் கட்ட முடியாது என்ன, இந்த பணக்கார ஆலயத்தில் உள்ள இந்த செல்வந்தர்கள் என்ன செய்யணும், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு அவருக்கு மார்கேஜ் கட்டி அவர் வேற வேலை அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவது அவர்களுடைய கடமை. ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தும் இல்லாதது மாதிரி தெரியாதது மாதிரி எல்லாரும் வாழாதிருந்து கடைசியில வந்து அவர்கள் அத்தனை வருடங்கள் மார்கேஜ் கட்டியிருப்பாங்க, அந்த வீடு வந்து ஏலத்திற்கு போகும். நான் இதெல்லாம் கண்கூடாய் பார்த்து இருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் சோதோம் குமாராவின் பாவம் கொடியது. அந்த கொடிய பாவம் என்ன என்று எசேக்கியேல்ல போட்டிருக்கு. அந்த கொடிய பாவம் நிர்விசாரம், எளிமைப்பட்டவர்களுடைய வேதனையை அற்பமாய் நினைக்கும் அந்த எண்ணம். வெளியில இருந்து வராங்க, வந்த உடனே அவர்களுக்கு தேவையான வசதிகள்லாம் சொல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாம அவங்க கையில இருந்து எதையாவது புடுங்க வேண்டும், அவர்களை தவறாய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டும், அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. இந்த ஆட்டிடியூட் ஏன் இப்படி வருது என்றால் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை, கர்வம், மோசமான எண்ணங்கள். எந்த மனுஷங்களுக்கும் வந்து எந்த பாவமும் உடனடியாய் வெளியே வர்றதில்ல, வேற என்னென்னமோ உள்ள இருந்து அந்த பேச்செல்லாம் வந்து பேச்சு திரும்ப காதுக்குள்ள போய் அந்த எண்ணம் வந்து ரொம்ப கர்வமாகவும் பெருந்தீனித்தன்மையும்
எல்லாவித பொல்லாத காரியங்களும் இதயத்திலே குடிகொண்டு இந்த மாதிரி ஒண்ணு வரும்போது ஜட்ஜ்மெண்ட் வருவதற்காக இந்த மாதிரி பிஹேவியர் வருது. பவுல் வந்து இதை பற்றி எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், அவங்க வந்து இப்படியெல்லாம் செய்தார்கள், அதனால தேவன் இந்த இழிவான இச்சை ரோகத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நடைகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருந்தால் சோதோம் குமாரா மாதிரியான ஒரு பயங்கரமான காரியம் நமக்கு நேராதபடிக்கு கடவுளுடைய கிருபையினாலே நம்மை காத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையை வந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சோதோம் குமாரா எங்கேயோ இருக்கு அப்படின்லாம் யாரும் நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சோதோம் குமாரா அவன் அனுபவம் வரலாம். யாராவது வந்து ரொம்ப தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களை குறித்த எண்ணம் நமக்கு இல்லாவிட்டால் அது சோதோம் குமாராவுடைய எண்ணம் தான். அது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். அதாவது ஆபிரகாம் இடத்திலே தேவன் கேட்கும் போது 10 பேரு கூட எண்ணி காட்ட முடியவில்லை ஆபிரகாமா. ஏனென்றால் ஒரு லோத்தையே அவங்க வந்து வேண்டா வெறுப்பா வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள், வேற வழியே இல்லாம. 10 பேரை அவர்கள் எப்படி வைத்துக் கொண்டு இருப்பார்கள், 10 பேரை அவர்கள் சகிப்பார்கள் என்றால் அந்த தேசம் நன்மையான தேசமாய் மாறிவிடும். கடவுளுக்கு உத்தமமாகவும் பிரியமாகவும் இருக்கும் மனிதர்களை ஒரு சமூகம் சகித்துக் கொண்டு இருக்கிறது என்றால் அந்த சமூகம் அழிக்கப்படக்கூடிய சமூகம் அல்ல. நான் ஏற்கனவே நான் அடிக்கடி இதை சொல்வேன், ஸ்டெயின்ஸ்க்கு என்ன நடந்தது என்று. அவ்வளவு பொல்லாத ஒரு இடம், அற்புதமான ஒரு பரிசுத்தவான், அவனுடைய மனைவி எவ்வளவு அற்புதமான ஒரு பரிசுத்தவாட்டி பாருங்க. அவங்க அவங்களுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் எரித்து பொசுக்கி கொன்று போட்ட மா பாதகம். அது நடந்த இந்த நேரத்துல அந்த அம்மா இப்படி சொல்லுறாங்க, என்னுடைய கணவனுக்கு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய 2 பிள்ளைகளையும் கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மா பாதகத்தை செய்தார்கள், ஆனாலும் அவர்களை மன்னிக்க எனக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், அவளை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். இந்த மாதிரி பரிசுத்தவான்களை அந்த இடத்துல வந்து அவ்வளவு பயங்கரமான தீமை செய்தார்கள் அந்த மனிதர்கள். ஏன் தீமை செய்தார்கள், இந்த மாதிரி பரிசுத்தவான்களை அந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 10 நீதிமான்களை வந்து சோதோம் குமாராவால வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது. லோத்து மாத்திரம்தான் நீதிமானாய் சொல்லப்படுகிறது. ஒரு ஆளு இருப்பதையே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சகித்துக் கொண்டிருந்தார்கள். 10 பேரை எப்படி சகித்துக் கொள்ள போகிறார்கள், 10 பேரை சகித்துக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சமூகம் இருக்கும் என்றால் தேவனுடைய அழிவுக்கு அது தப்புவிக்கப்படும். அதனாலதான் தேசம் அதாவது தேசத்தின் ரட்சிப்பு எப்படி வரும், சபைகள் விசுவாசிகளை சேர்ப்பதினாலே வரும். பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை அதிகமாக எண்ணிக்கை மொத்த தேசத்தினுடைய ரட்சிப்புக்கு அது ஏதுவாய் முடியும். எந்த ஒரு தேசத்துல விசுவாசிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்களோ அந்த தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இந்த தேசத்திற்கு சோதோம் குமாராமுடைய நிலைமை வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகளுடைய எண்ணிக்கைகளை பெருக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சோதோம் குமாராவுடைய நிலைமை வராமல் இருக்க என்ன, நம்முடைய நடைகளை நம்ம ஜாக்கிரதையாய் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவையுள்ளவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அண்டர் பிரிவிலேஜ்டு பீப்புளுக்கு உதவி செய்வதற்கான நமக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். சும்மா வந்து வெறும்னு 1/10 கொடுத்து விட்டு பேசாமல் இருக்கிறோமா, இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு ரிஸ்க் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே சோதோம் குமாராவை விட்டு விலக்குவோம். நம்முடைய தேசத்திலே சோதோம், நாம் இருக்கும் நாட்டிலே சோதோம் குமாராவை விட்டு விலக்குவோம். தேவன்
இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சோதோம் குமாரா விலகி போகட்டும். நம்முடைய தேசத்திலே, நாம் இருக்கும் இந்த நாட்டிலே சோதோம் குமாரா விலகி போகட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மகா பெரிய அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்களை தியானிக்கவும், உடைய நாமத்திலே கூடி ஆண்டவரே உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட காரியங்கள் எங்களுடைய இதயத்திலே இருக்கட்டும். மக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். இழந்தவர் எவரும் தரித்திரராரதில்லை. ராஜ்யமின்மை கை காஷ்டம் அடைந்தோர் நாஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். சரித்திரம் காட்சி கூறும் ரத்த சாட்சிகள் நம்மீடை தோன்றி நாதனு காய்மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை.